ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு நெக்லைன் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் நெக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. எப்போவுமே நம்ம வந்து ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு லைனுக்கு செயின் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் கொடுக்கணும். நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு த்ரீ லைனுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மல் சூவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து தான் நம்ம வந்து இதில் சுகர் பீட் ஒர்க்கு கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட் வந்து ஒரு டூ பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு பீடுக்கு மேடை வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது ஸ்டிச்சஸ்லாம் வந்து லூஸ் ஆகிடும், பீட் வந்து லூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்கு வந்து சுகர் பீட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். சுகர் பீடோட பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சுகர் பீட்ஸாக இருக்குது. இது இதே பிராண்ட்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பீடும் கிடைக்கும். நமக்கு எந்த பீடு வேணுமோ சுகர் பீடை வந்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் ஒரு லைனுக்கு பீட் கொடுக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு லைனுக்கு வந்து ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் சிங்கிள் ஸ்டோனுக்கு கேப்லையும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போனா தான் ஷேப்பு கரெக்டாக வந்து கிடைக்கும். ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டிச் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி கர்வ் ஷேப்லலாம் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து ஸ்டோன் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டான ஷேப் கொடுக்கும். ஸோ ஒரு லைனுக்கு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். நான் பீட் நீடில் வச்சே ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டூலி பிராண்ட் நீடில் 23 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து பஞ்ச் பீட்லேருந்து எடுத்த பீட் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளெயினாக ஒரு ஸ்டிச்சு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீடுக்கு அடுத்தது சைஸ் எதுவாக இருந்தாலும் சரி சிங்கிள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பீட்லேருந்து நான் வந்து பீடை லோட் பண்ணிக்கிறேன். இதை வந்து தனியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நூலுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்தோன்னா பீடு வந்து நமக்கு நீடில் லோட் ஆகிடும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவே ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட் பீடு. இந்த பீடை நெக்ஸ்ட்டு ரோவாக நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பீட், அப்புறம் 2 அப்புறம் 3 அந்த மாதிரி ஒரு ஒரு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பீடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து ஒரு 4 பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி ஒர்க் தான் கொடுக்க போகிறேன். இது பாருங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு சுகர் பீடும் ஒரு பீடோட சைஸ் இருக்கும்.
ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு வெளிப்பக்கமாக இருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பேக் சைடில் நம்ம வந்து நாட் கொடுக்கணும். அப்போனா தான் நமக்கு நாட் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லைனில் நான் கொடுக்கல, நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் கொடுக்க போகிறேன். ஒரு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அப்ராக்சிமேஷன் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் பீட், அப்புறம் இந்த பெரிய பீட் கொடுத்துட்டு ஒரு பிளெயின் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நாட் கொடுக்குறேன். அடுத்த பீடுக்கு நடுவில் வேணாம், நெக்ஸ்ட் பீடு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளெயினாக ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு சுகர் பீட், அப்புறம் வந்து நம்மளோட பீடு கொடுத்துட்டு பிளெயின் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாட்டு. இதில் வேணால் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளெயின் ஸ்டிச்சு, சுகர் பீடை கொடுத்துட்டு பீடு, அப்புறம் வந்து ஒரு எம்டி ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாட் போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பீடுக்கும் கேப்லேயும் இந்த மாதிரி சுகர் பீடும் 4 சைஸ் பீடு ஒர்க்கும் கொடுக்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் நெக்கு. நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருந்தோமோ சேம் அதே தான் பேக் நெக்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் ஏன் பண்ணல அப்படின்னா, இது வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்த பிளெயின் கிளாத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பிட் பார்த்திங்கன்னா, இது வந்து சாரீலே வந்த வித் ப்ளவுஸு, பட் கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து நிறைய செக்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து ஒர்க் பண்ணலை. அதுக்கு பதிலாக இப்போது இதில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லீவுக்கு மட்டும், ஸ்லீவும் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த இதை அந்த கிளாத் ரெடி பண்ணிவிட்டு ஸ்லீவ் பார்ட்டு மட்டும், இந்த ஸ்லீவ் பார்ட்டை வந்து ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பார்டரை வந்து ஸ்லீவுக்கு ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒர்க்கோட காஸ்ட்டும் நமக்கு கம்மியாகும். ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து நமக்கு டிசைனும் மேக் பண்ணிடலாம். அதே சமயம் இப்போது நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம சாரீயில் உள்ள பார்டரையும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் பட்ஜெட் கம்மியாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளவுஸோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஒர்க்குக்கு மட்டும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் பண்ணுறதுக்கு 500 ருபீஸ் அடிஷ்னலாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கொடுக்கணும். இந்த வீடியோ அதோட இந்த ப்ளவுஸோட ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீதீபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீதீபி சேனல், ஸ்ரீதீபி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ள எல்லா ப்ளவுஸோட பிக்சரையும் நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்குறத விட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதில் உள்ள ஒர்க்கோட ஃபினிஷிங் தெரியும். ஸோ ஸ்ரீதீபி டிசைனர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.